சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 84வது ஜூனியர் டேபிள் டென்னிஸ் போட்டிகளானது தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதனை தொடங்கி வைத்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருணியா. 17 மற்றும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய அளவிலான யூத் ஜூனியர் டேபிள் டென்னிஸ் போட்டிகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விழாவில் தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் சங்கத்தின் தலைவர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கின்றனர். இன்று தொடங்கி 16ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. 84வது தொடராக இந்த போட்டி நடைபெற்றிருக்கிறது. நாடு முழுவதும் இருந்து 1300க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கலந்து கொள்கின்றனர். நாள்தோறும் நடைபெறும் போட்டிகளை 5000 பொதுமக்கள் ஒரே சமயத்தில் பார்வையிடுவதற்கான தேவையான வசதிகள் இந்த உள் விளையாட்டு அரங்கில் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போட்டிகளை துவக்கி வைப்பதற்காக வீரர்களுடன் சேர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளை போட்டி விளையாடி அதே போல வீரர்களுடன் குழு புகைப்படங்களை எடுத்திருக்கின்றனர். அதே போல வெளி மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு நட்சத்திர விடுதிகளுக்குள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கான பிரிவில் 27 அணிகளும் பெண்களுக்கான பிரிவில் 26 அணிகளும் பங்கேற்க உள்ளது. மேலும் வெற்றி பெறும் ஆடவர் மற்றும் மகளிருக்கு ஒரே மாதிரியான பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகையாக 6.60 லட்சம் வழங்கப்பட இருக்கிறது. மொத்தமாக சான்றிதழ்களும் கோப்பைகளும் சான்றிதழ்களோடு சேர்த்து வழங்கப்பட இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டேபிள் டென்னிஸ் போட்டிகளை பார்ப்பதற்கு தேவையான வழிகளையும் நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பரிசாக 72,000 இரண்டாம் பரிசாக 36,000 மூன்றாம் பரிசாக 18,000 வழங்கப்பட இருக்கிறது. காலிறுதிக்கு தகுதி பெற்றவர்களுக்கு 9,000 ரூபாயும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல 17 வயதுக்கு உட்பட்டவருக்கு முதல் பரிசாக 60,000 ரூபாயும் இரண்டாம் பரிசாக 30,000 ரூபாயும் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.